ஹாய், ஹலோ, வெல்கம் டு நிமி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி மிளகாய் சட்னி செஞ்சு காட்ட போகிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 25 எடுத்துக்கோங்க. ஒரு 25 சிவப்பு மிளகாய் எடுத்துக்கோங்க. கல் உப்பு, இது கல் உப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பூண்டு ஒரு 15 பல் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே பச்சையாக தான் அரைக்க போகிறோம், வதக்க வேண்டியதில்லை. மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதும் நம்ம செய்கிற தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அந்த இதோட இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மிளகாய் ஜாஸ்தியாக இருக்குது, காரமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. காரம்லாம் அவ்வளோவா இருக்காது, நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதை ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. வேறு எதுவுமே சேர்க்கலை. நம்ம அதை வெங்காயம், பூண்டு, காரம், சிவப்பு மிளகாய், உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதோட ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். இதை நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கடுகு, உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடாகிட்டோம். எண்ணெய் நல்லா சூடானவுடனே கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலையே எப்பவுமே கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. முழுசாக போடுறத விட கிள்ளி போட்டோம்னா அதோட வாசனை நல்லா அந்த சட்னியில் போய் சேர்ந்துடும். அப்போ இன்னும் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த சட்னி ஊருக்கெல்லாம் எங்கேயாவது டிஃபனில் இது மாதிரி இட்லி தோசை ஏதாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த சட்னியை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் ஒரு 2 நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும் சட்னி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெய் நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே எண்ணெயை அந்த சட்னியோடு சேர்த்துருங்க. இந்த எண்ணெய் சூடாக இருக்கிறதுலே அந்த சட்னி வதங்கிடும். பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் பச்சையாக போடுறோமேன்னு நினைக்காதீங்க. அந்த சூடான எண்ணெயை ஊற்றின உடனே நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். உடனே அந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா பச்சை வாசனைலாம் இருக்காது. இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சட்னி, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். தோசைக்கு இது ஒரு சட்னி இருந்தாலே போதும். இப்போ நல்லா மொறுமொறுன்னு தோசையோட இந்த சட்னி செஞ்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிமி கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.